தமிழை கொடுத்த முருகப்பெருமானுக்கும் விவசாயத்தை இயற்கை விவசாயமாக கொடுத்த நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கும் அக்குபஞ்சரை இந்திய அக்குபஞ்சராக மாற்றுருவாக்கம் செய்து கொடுத்த ஃபஸ்லுர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கும் ஞான புரிதலை எளிமையாக கொடுத்த ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கும் ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேடிங்கை இனிமையான இன்ட்ராடே ட்ரேடிங்கை கொடுத்த நமது ஆசான் திரு முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எடப்பாடியிலிருந்து பாலகிருஷ்ணா பேசுகிறேன். நான் வந்து இப்போ தான் நம்ம இனிமையான இன்ட்ராடே குருகுல வகுப்பில் 3 மாதம் பயிற்சி முடித்தேன். இந்த வாரத்தோட பயிற்சி முடிஞ்சிருச்சு. இந்த பயிற்சி வகுப்பை சொல்லி கொடுத்த நம்ம ஆசான் பற்றி என் மனசில் இருக்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆசானை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனசில் இருக்க கருத்தை எளிமையாக எப்படி சொல்லலாங்கிறத பற்றி அதிகமாக அவர் யோசித்து நிறைய புது புது விதமாக அந்த கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இனிமையான இன்ட்ராடேங்கிற சேனலில் பார்த்தோம்னா நிறைய வீடியோ இருக்கும். ஆனால் எல்லா வீடியோவுமே புதுசு புதுசாக வெவ்வேறு தலைப்பில் இருக்கும். வெவ்வேறு தலைப்புன்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அது ஏதோ ஒரு வகையில் இந்த இனிமையான இன்ட்ராடேவுடைய மைய கருத்தை உள்ளே வச்சுருக்காரு. நிறைய வீடியோ இருக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அது எந்த மாதிரி வேலை செய்யுதுங்கிறதையும் ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதையும் ஒத்துமையாக சொல்லியிருப்பார். அப்புறம் வர்மக்கலைன்னு ஒரு டாப்பிக்கில் பேசியிருப்பார். அந்த வர்மக்கலையும் ஷேர் மார்க்கெட்டும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை பற்றியும் பேசி அதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறதையும் அவ்வளோ அழகாக விளக்கி சொல்கிறாரு. அதான் ஏன் அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான். இந்த பயிற்சி வகுப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு 3x3 நோட்டு புத்தகம் மாதிரி தான். அதாவது நோட்டு புத்தகம்னு நான் சொல்கிறேன், அது வந்து எக்ஸல் சீட்டு தான். இந்த எக்ஸல் சீட்டை பற்றி சொல்லணும்னா நான் சொல்கிறதோட ஏற்கனவே நம்ம சகோதரர் ஒருத்தர் வினோத்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார் எக்ஸல் சீட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அவர் ஏன் அந்த வீடியோ அப்படி போட்டாருங்கிறத அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பயிற்சி வகுப்பை கலந்துக்கும் போது தான் நமக்கு புரியும். ஓ, இந்த அளவுக்கு அழகான ஒரு விஷயத்த நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்கும்போது இதை தான் நண்பர் வந்து அந்த அளவுக்கு அழகாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸல் சீட்டை பற்றி அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த வகுப்பு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. மற்ற இன்ஸ்டிடியூட்டு அதாவது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டவங்க யாராவது வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னா அப் ட்ரெண்டு லோ ட்ரெண்டுன்னு ஏகப்பட்ட ஏதோ பேர் சொல்கிறாங்க. அந்த பேர்லாம் சொல்லி மொதல் நாள் முடிஞ்ச அந்த சேட்டை எடுத்து அவங்க வந்து அதில் ஒரு புள்ளி வச்சு கோடு போட்டு ஒரு பெரிய கோலமே ஒன்று போட்டுறாங்க. அதே கோலத்தை அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி தான் அடுத்த நாளும் வேலை செய்யும், இதை வச்சு நாம் நாளைக்கு பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. விடிஞ்சே அந்த கோலத்தை கொண்டு போய் லைவ் மார்க்கெட்டில் போட்டோம்னா அது வேறு ஒரு கோலமாக போயிடுது. அன்றைக்கி பார்த்தோம்னா வீடியோ பார்த்தோம்னா அது வேறவங்க இன்னொரு கோலத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா தினமும் ஒரு புது புது கோலமாக தான் போகுது. ஆனால் நம்ம ஆசான் என்ன பண்ணிட்டாருன்னா கோலம் வந்து 1000 கோலம் வரும் போகும், நீங்கள் கோலத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, கோலம் போடுறவங்க யாருன்னு பார்க்கணும், இந்த கோலம் போடுறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்ந்து நாமளும் அவங்க போடுற கோலத்துலேயே கொஞ்சமாக புள்ளி வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எவ்வளோ கலர் கொடுக்க முடியுமோ கலர் கொடுத்துட்டு அவங்க கூட இருந்தோம்னா போதும், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பரிசு அந்த பரிசில் ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கோலம் போடுறவங்க தான் ஆப்ரேட்டர்ஸு. அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் ஒரு சேட்டையே உருவாக்குறாங்க. அந்த சேட்டு கேண்டில் ஸ்டிக்கு இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆப்ரேட்டருடைய மடியில் தான் நம்ம கையை வைக்கணும், அவங்க முதுகில் ஏறி சவாரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐயா வந்து நம்ம ஆசான் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே வந்து அந்த மார்க்கெட்டை பார்க்கறது விதமே வேறு மாதிரி இருக்குது. சரி, எது நடந்தால் என்ன, எப்படியுமே ஆப்ரேட்டர்ஸ் உள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேலையை தான் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனநிலையை மாறி போயிடுது. நம்ம ஆசான் வந்து ஆரம்பகட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும், அது என்ன தான் இருக்குதுன்னு ஆரம்பத்துலேயே அதை கற்றுக்க தான் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அதுக்காகவே தன்னுடைய நேரம் பணம் மனசு இது எல்லாத்தையுமே அதுலேயே வச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, எதனால் ஏறுது இறங்குது, எப்படி தான் உள்ள வேலை நடக்குதுங்கிறத பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி எக்ஸல் ஃபார்மேட்டில் அதை உள்ளே கொண்டு வந்து இது தான் உள்ளே நடக்குது, இதுதான் அந்த உள்குத்து வேலை அப்படிங்கிறதையும் அருமையாக கண்டுபிடிச்சிட்டார். இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லணுங்க. அது என்னென்னா வேதாத்ரி மகரிஷியை வந்து அவங்க சீடர்களுக்கு வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து என் தோல் மேலே ஏறி இந்த உலகத்தை பாருங்கள் அப்படின்னு. அதாவது நான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த
விஷயம் வந்து நம்ம ஆசான்கிட்ட அப்படியே ஒத்து போகுது. அதே போல ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார், உண்மை வந்து எப்பவுமே எளிமையாகவும் ரொம்பவும் சாதாரணமாகவும் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த உண்மை வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னா கிடைக்காது, அது வந்து கடவுள் அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம ஆசான் வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா சேனலில் வந்து ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தோம்னா பேட் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களாம் பாவம்னு தான் நம்ம சொல்லணும், ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எதுவும் பேசிடுறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து அவர் அவ்வளோ நேரம் பேசினது நெகட்டிவாக தெரியாமல் அந்த கடைசியாக அவர் சூசகமாக முடித்ததை நம்மளுக்கு வந்து அது புரிய வச்சிருக்குது இந்த பிரபஞ்சம். உண்மையிலேயே கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உண்மை வந்து கடவுள் அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய அருள் பெற்றவங்களாக தான் இருக்கிறோம். அதோட இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் என்னென்னா தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க எடப்பாடி. இங்கே வந்து ஃபுல்லாக தறி தொழில் தான் மெயின். அது என்ன போயிடுதுன்னா அடிக்கடி தறி தொழில் வந்து முடங்கி போயிடுது இப்போலாம். அது வந்து கொரோனா காலகட்டத்திலலாம் கிட்டத்தட்ட 6 மாதம் தறி நிறுத்தி வச்சுட்டு வேறு வேலைக்கு தான் அங்கே இங்கேன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த தறி தொழிலை வச்சுக்கிட்டு. அப்புறம் அந்த கொரோனா முடிஞ்சு வாட்டி கொஞ்சம் தொழில் சூடு பிடிச்சிச்சு. இப்போ பார்த்தா இப்போ ஒரு 6 மாதமாக தொழில் திரும்பவும் முடங்கி போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போவுமே ரொம்பவும் அந்த தொழில் வந்து எப்போ முடங்குது எப்போ தொழில் இருக்குதுன்னே சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு தான் இப்போ தறி, நம்ம ஏரியாவில் தறி ஓட்டிகிட்டு இருக்கிற நிலைமையே அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இப்போ இந்த 3 மாதம் பயிற்சி ஐயாக்கிட்ட அறிமுகமாகிறதுக்கு முன்னால் வந்து வாழ்க்கையே என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இந்த பயிற்சி முடிச்ச வேட்டி அப்படி ஒரு எண்ணமே என்கிட்ட இல்லை, ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, என்ன தொழில் எந்த தொழிலில் முடங்கினாலும் ஷேர் மார்க்கெட் தொழில் வந்து எப்போவுமே முடங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இப்போ அனுபவபூர்வமாக இதில் நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே புரியுது, என்ன தான் எவ்வளவு தொழில் முடக்கமானாலும் இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் தொழில் வந்து முடக்கமாக போகிறதில்ல. எப்படினாலும் சரி, நம்மக்கிட்ட நமக்கு தேவையானது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொபைலு கூட ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷன், இந்த 3 இருந்தால் போதும். நம்மளால் நம்ம முதலீடு எவ்வளோ போட முடியுமோ அந்த முதலீடை போட்டு நம்மளுக்கு உண்டான வருமானத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துருக்குது. இப்போ நான் எடுக்கிற என்ட்ரியில் 10 என்ட்ரி எடுத்தேன்னா எப்படியும் ஒரு 8 என்ட்ரியாவது பாஸ் ஆயிடுது. 1.05% ரிசல்ட் வந்துடுது. அப்படி இல்லைனாலும் காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியில் வந்துடுறேன். இதுக்கு மேலே எனக்கு லைஃபே வேறு மாதிரி, ஒரு எல்லோரும் அந்த திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை, எனக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாக தான் இந்த 3 மாத பயிற்சி எனக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு புரிதலை வந்து நம்ம ஆசான் கொடுத்துட்டாரு, எனக்கு அது மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டுகிட்டு போயிட்டுருக்கிற நம்மளுடைய ஆசான் இன்னும் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடையும் மன நிம்மதியோடையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே இந்த உலகமே ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் நம்ம ஆசான் மட்டும் நின்று ஏன் இந்த இன்றாடைனா என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த இனிமையான இன்றாடை. இந்த இன்றாடி இனிமையாக இருக்கிறதுக்கு இனிமையான இன்றாடைவை கொடுத்த நமது குருகுல ஆசான் திரு முத்துமாணிக்கம் ஐயாவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன்.